மக்களே, ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், சுஸ்பந்தனம். இவர்கிட்ட சொல்லாம டக்குன்னு வீடியோ எடுத்ததுனால தான் இவர் இப்படி இருக்காரு. ஆமா, சோ இப்படி இருக்கான்னா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்கு இல்லையா? நாங்க இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவேண்டம் ஸ்கெட்சஸ் ஷோரூம்ல வந்திருக்கோம். பட் ஆனா 7999 எல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம வசதி இல்லைங்க. பொய் அத்தனை பொய்ங்க. சோ பொய் பொய்யா சொல்றாங்க. இவருக்கு ஒரு ஷூ பார்க்கணும், ஷூ வாங்கணும், தென் நம்ம வீட்டுக்கு போணும். Thank you, bye bye, see you. இவ்வளோ பெரிய லுலு மாலில் வந்து நம்ம எங்கெங்க போவோம் லேடிஸ்? ஃபர்ஸ்ட்டு நம்ம போகிறது மேக்கப் செக்ஷன் தான். அதே மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட்டு மேக்கப் செக்ஷன் போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு லிப்ஸ்டிக் வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, லிப்ஸ்டிக் இவ்வளவு கலர் வச்சிருக்காங்க? ரெண்டு கலர் இருந்தா, ஒரு கலர் இருந்தா போதும். ஒவ்வொரு டிரஸ்க்கு ஒவ்வொரு கலர் வேணும்ல. சரி சரி, அப்ப இந்த பால் பச்சை கலர்னு தெரியுமா? இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பால் பச்சை கலர்னு ஒண்ணு தெரியுமா? தெரியாது. தமிழ் தமிழ் ஆடியன்ஸ் இருக்கு. அதானே இந்த பால் பச்சை கலர் போட்டா என்ன உனக்கு? பார்க்கலாம். ஹ? பார்க்கலாம். அது என்ன என்னது? இங்கிலீஷ்ல ஃப்ரோசனா? ஏன் தியானம் பண்ற? சிரிக்க கூடாதுமா லயா சுந்தர், லயா சுந்தர் சிரிக்காதீங்க. ஜே கே வால் பட்டிகள் நல்லால நல்லால. நான் பைத்தியம்னு சொன்னில்ல, நீ தான் பைத்தியம். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் போடுறேன், அப்ப நீ தான் பைத்தியம். நான் என்ன ஷேட் போட்டாலுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பசங்களுக்கு எப்படி தான் இப்படியெல்லாம் தோணுதோ? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஷேடு எடுக்கிறோம், அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? சரி, நீ எனக்கு பில்லு வச்சுன்னா நான் உனக்கு பில்லு வைப்பேன். பரவாயில்லையா? எனக்கு 500 ரூபாய்க்கு வச்சுன்னா நான் உனக்கு 5000 ரூபாய்க்கு பில்லு வைப்பேன். உன்னதா உமன், ஊமையான உமன். ஆமா, திருப்பி வேற வேற கலர் போடுறியா? ஏன் நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. சரி, ரெண்டும் வாங்கிக்கோ. சரி, ரெண்டுமே வாங்கிக்கோ. சரி, நான் வரட்டா? பில்லு கொடுத்துட்டு வந்துரு. வரட்டா? பில்லு கொடுத்துட்டு வந்துரு. So guys, நான் இந்த ஷேட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? நானும் இந்த ஷேட் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆம்பளைங்க நேச்சுரலாவே அழகுதாங்க. சாயம் அடிக்கணும், ஐப்ரோ. காலையில வரும்போது இவரு ஃபர்ஸ்ட் ஆலோ அலோவேரா ஜெல் போட்டு, அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போட்டு, சன்ஸ்கிரீன் போட்டு, கடைசியில காம்பாக்ட் பவுடர் போட்டு, எதுக்கு ஹைலைட்டர் வரைக்கும் நோஸ்ல போட்டு வருவாராமா? ஆயில இருக்குது, நான் வந்து இப்ப நோஸ்ல நீங்க போடல, நீங்க போடல, போயிங்க போயிங்க, அத்தனையும் போயிங்க, எல்லாமே. எனிவேஸ், எனக்கு இது குட்டியே தான் வாங்கி கொடுத்திருக்காரு. கீழ மேக் ஆம்பளைங்க மூஞ்சி கழுவிட்டு கொண்டு வந்தலாம். சரி, நானும் இப்போ ஒரு 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 கப்பு தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவுற, நீ ஒரு கப்பு தண்ணி வாங்கி மூஞ்சி கழுவு, நம்ம பாத்துக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபேஸ் கிரீம். ஜஸ்ட் ஃபேஸ் கிரீம். गाइस, இப்போ நான் இது வாங்கி இருக்கேன். இனி கீழ மேக் போயிட்டு எனக்கு வாங்குங்க. ஆமா, இவ வந்து எனக்கு ஒரு ஒரு 500 ரூபாய்க்கு பில் வச்சிருக்கா. நான் ஒரு 5000 ரூபாய்க்கு இப்ப போறதுக்குள்ள பில் வச்சிட்டு காசலா வச்சிருக்க போய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் வந்து நாங்கள் வொர்க்கலா கிளிப்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம், அதோட கிளிப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்த பத்தி நான் சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ரிசார்ட், வர்க்கலா கிளிஃப்ல கொஞ்சம் மேல சைட்ல இருக்கு. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஏன்னா பேரு நான் மறந்துட்டேன். நாங்கள் ஸ்டே பண்ணது வேற ஒரு ரிசார்ட், ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்காக இந்த ரிசார்ட்ல இருந்தோம். சூப்பர் சூப்பர் லைக்
இஸ் ஐ லைக் இப்படி பண்ணடா நான் இப்படி பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் பை எஸ்ஆர்கே அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜோட தான். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலைங்க, பேப்பர் வேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜோட ஒரு லான்ச்சிங் ப்ராடக்ட் அந்த வீடியோ கூட நம்ம எடுத்திருக்கேன். அந்த ப்ராடக்ட் இன்னும் லான்ச் ஆகலை, கூடிய சீக்கிரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக போனது வர்க்கலா கிளிஃபுக்கு சாப்பிட தான். நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டுங்களா உங்களுக்கு? ஆ சரிங்க, நான் என்ன டைம் ரீச் ஆக மாட்டேங்க சாப்பிடலாம். ஆமாம் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபிஷ்ன்னு செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் மட்டுமே அவங்க குக் பண்ணி தருவாங்களாமா. அப்புறம் எங்களுக்கு என்ன ஃபிஷ் வாங்குறதுனே கன்ஃபியூஷன் ஆச்சு, ஏன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு அங்கே. ஓகே காய், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக ஃபிஷ் இப்படி எடுத்து நம்ம கடைக்குள்ளே கொடுத்துட்டோன்னா நமக்கு சமைச்சு அப்போவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்னென்ன வாங்க போகிறோங்கிறது பார்க்கலாம். மேலேயும் உட்காரலாம், கீழே உட்காரலாம். ஆக்சுவலி இவங்க நம்ம ஃபேன், இப்போ தான் நம்ம கிட்ட இருந்து ஒரு செல்ஃபி எல்லாம் வாங்கினாங்க. ஸோ ஹாப்பி. இன்னைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்ல. பட் நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். அவங்களே சமைச்சு தந்துடுவாங்க. கடல் தெரியுதா? கடல் என்ன என்ன சுத்து, தலை சுத்துதா? இருக்கிறீங்க டயர்டா இருக்கு. கேரளா ஃபுட்டுனா கேரளா ஃபுட்டு தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டோபஸ், குட்டி ஆக்டோபஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மீன் பொள்ளிச்சது, பீஃபு, சிக்கன், இந்த இலையில இருக்கிறது மீன் பொள்ளிச்சது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் மொத்தத்தில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வர்க்கலா கிளிஃபுக்கு போனால் இந்த ஹோட்டல் விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே கொடுக்குறோம். ஃபோட்டோஷூட் எல்லாம் முடிச்சு நாங்கள் வர்க்கலா கிளிஃபுக்கு ரீச் ஆனதே நைட்டுங்க. அதனால் எனக்கு அந்த பியூட்டி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் ஏற்கனவே பார்த்துருக்காரு, அதனால் அவருக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லை. பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு கண் முழிக்கிறதே கடலில் தான், பீச்சில் தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் மார்னிங் ஆகிறதுக்கு. என்ன சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீ போய் படுத்துக்கோங்களாம், நாளைக்கு வந்து ஷூட் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் ஒரு ஷூட் இருக்கு, முடிஞ்சா ஷூட்டோட வீடியோ எடுக்கிறோம். அவ்வளோதான், நாங்கள் கீழே போய் என்ஜாய் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு அதை படுத்து தூங்க போகிறோம். குட் நைட். சரியான டைமிங்க, வந்தது தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூம் டூர், வர்க்கலா கிளிஃபு, சன்ரைஸ், ஃபோட்டோ ஷூட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2. தேங்க்யூ.